வணக்கம். புதுகையின் செய்திகளுக்காக உதயநந்தினி. தலைப்புச் செய்திகள். யோகா கலை ஒருங்கிணைந்த மன உடல் ஆரோக்கியத்தை வழங்கி சக்தி வாய்ந்த சமூகத்தை உருவாக்க உதவுகிறது. சர்வதேச யோகா தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. நியூயார்க் ஐநா தலைமையகத்தில் நடைபெறும் யோகா நிகழ்ச்சி பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை பங்கேற்பு. நாடு முழுவதும் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் மாநில ஆளுநர்கள், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்பு. சர்வதேச அரங்கில் அதிக பங்களிப்பை வழங்கும் தகுதியான நாடு இந்தியா. அமெரிக்காவின் தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். பள்ளிகளில் யோகாவை கட்டாய பாடமாக கல்வித்துறைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் அழைப்பை ஏற்று அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு நியூயார்க் நகரில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நாளை அமெரிக்க நாடாளுமன்ற கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுகிறார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் அழைப்பை ஏற்று அந்நாட்டிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி நியூயார்க் சென்றடைந்தார். அங்கு விமான நிலையத்தில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அமெரிக்க வாழ் இந்தியர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அமெரிக்காவில் மூன்று நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஐநா தலைமையகத்தில் நடைபெறும் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்தியாவின் அழைப்பின் பேரில் 180க்கும் மேற்பட்ட நாடுகள் ஒன்றிணைவது வரலாற்று சிறப்புமிக்கது என தெரிவித்தார். சாத்தியம் ஆப்கோ யே பி பதா தூம் கி பலே மே ஆப்கே பீச் யோக் நஹி கர் பா ரஹா ஹூம் லேகின் யோக் கர்னே கே கார்யக்ரம் சே பாக் நஹி ரஹா ஹூம் ஆர் இஸ்லிய ஆஜ் ஷாம் கோ भारतीय समय के अनुसार शाम 5:30 बजे करीब करीब संयुक्त राष्ट्र यूएन के मुख्यालय में जो विशाल मात्रा में योग कार्यक्रम हो रहा है मैं उसमें शामिल होऊंगा। भारत के आह्वान पर दुनिया के 180 से ज्यादा देशों का एक साथ आना। பின்னர் வாஷிங்டன் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை சந்திக்கிறார். இந்தியா அமெரிக்கா இடையேயான நல்புறவு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் முக்கிய ஆலோசனை நடத்துகிறார்கள். அமெரிக்க பயணத்தின் முதல் நாளான இன்று அந்நாட்டின் தொழிலதிபர் எலான் மஸ்கை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்தார். இந்த சந்திப்பிற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய எலான் மஸ்க் தங்களின் டெஸ்லா நிறுவனம் இந்தியாவில் விரைவில் கால்பதிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். And we're also hopefully looking forward to bringing Starlink to India as well. So, you know, the Starlink internet, yeah. Which I think can be incredibly helpful for sort of remote or rural villages where they perhaps may have no access to internet or the internet is very expensive and slow. அமெரிக்காவின் தொழிலதிபர்கள், பொருளாதார நிபுணர்கள், அறிவியலாளர்கள், கல்வியாளர்கள் உள்ளிட்டோரையும் பிரதமர் நரேந்திர மோடி தனித்தனியாக சந்தித்தார். இதேபோன்று அமெரிக்காவின் சுகாதாரத்துறை வல்லுநர்களையும் பிரதமர் சந்தித்து முக்கிய ஆலோசனை நடத்தினார். நியூயார்க் நகரில் புகழ்பெற்ற கிராமி விருது பெற்ற இந்திய அமெரிக்க பாடகி ஃபாலு குனிஷா அவரது குடும்பத்தினரை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்தார். இதனிடையே நாளை அமெரிக்க நாடாளுமன்ற கூட்டத்திலும் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். ஏற்கனவே கடந்த 2016 ஆம் ஆண்டும் பிரதமர் மோடி அமெரிக்க நாடாளுமன்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றியுள்ளார். அமெரிக்காவை தொடர்ந்து 24 மற்றும் 25 ஆம் தேதிகளில் பிரதமர் நரேந்திர மோடி எகிப்து நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார்.
சர்வதேச அரங்கில் அதிக பங்களிப்பை வழங்கும் தகுதியான நாடாக இந்தியா திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் புகழ்பெற்ற தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் நாளிதழுக்கு சிறப்பு பேட்டியளித்த பிரதமர் சர்வதேச அரங்கில் மற்ற நாடுகள் வகிக்கும் இடத்தை ஆக்கிரமித்துக் கொள்ள இந்தியா ஒருபோதும் முயன்றதில்லை என்று குறிப்பிட்டார். சர்வதேச அரங்கில் தனக்குரிய இடத்தை பெறவே இந்தியா தொடர்ந்து முயற்சித்து வருவதாகவும் சர்வதேச அளவில் முன்னிலை வகிக்கவும் அதிக பங்களிப்பை வழங்கவும் தகுதியான நாடு இந்தியா என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான நல்லுறவு முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு வலுவாக உள்ளது என்று கூறிய பிரதமர் இருநாட்டு தலைவர்களுக்கு இடையேயான நம்பிக்கையையும் இதுவரை காணாத வகையில் அதிகரித்துள்ளது என்று குறிப்பிட்டார். இந்தியா சீனா இடையேயான உறவு குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பிரதமர் எல்லையில் அமைதி அவசியம் என்று கூறினார். ரஷ்யா யுக்ரைன் போர் விவகாரத்தில் இந்தியா நடுநிலை வகிக்கவில்லை என்று குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி போர் தீர்வில்லை என்று தெரிவித்தார். சர்வதேச விதிகளையும் மற்ற நாடுகளின் இறையாண்மையையும் அனைத்து நாடுகளும் மதிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். சர்வதேச யோகா தினம் இன்று உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் யோகா தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்று யோகாசனம் செய்தனர். சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி நாடு முழுவதும் இன்று யோகா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இதன்படி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டு யோகாசனம் செய்தார். மத்திய ஆயுஷ் அமைச்சகம் சார்பில் மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் கலந்து கொண்டு யோகாசனம் செய்தார். இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய குடியரசு துணைத் தலைவர் யோகா என்பது ஒரு தனி நபருக்கு மட்டுமல்லாது ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் நன்மை பயக்கும் என்று கூறினார். இஸ் சமய கோ இஸ் ஐதிஹாசிக் கட்னா கோ ஜோ பாரத் கே உத்தான் கே லியே பஹுத் மஹத்வபூர்ண ஹை துனியா மே பாரத் கா கே பிரதி ஜோ பதலாவ் ஆயா சகாரத்மக் உஸ்கோ திருஷ்டி கோச்சர் கர்த்தா ஹை ஆப் அவஷ்ய லாப் லே. योग किसी व्यक्ति मात्र के लिए नहीं संपूर्ण मात्र मानवता के लिए है. நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் மக்களவை தலைவர் ஓம் பிர்லா கலந்து கொண்டு யோகாசனம் செய்தார். கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் INS விக்ராந்த் போர்க்கப்பலில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் கடற்படை தலைமை தளபதி ஆர் ஹரிகுமார் ஆகியோரும் பங்கேற்று யோகாசனம் செய்தனர். सांस लेते हुए घुटने सीधे करें, एक बार पुनः दोहराएं, सांस छोड़ते हुए अपने घुटने बढ़े और सांस लेते हुए घुटने सीधे करें. மும்பையில் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சியில் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கலந்து கொண்டு யோகாசனம் செய்தார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தில்லி எய்ம்ஸ் வளாகத்தில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஒடிசா மாநிலம் பாலாசோர் நகரில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு யோகாசனம் செய்தார். இமாச்சல பிரதேச மாநிலம்
ஹமீர்பூர் நகரில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் பங்கேற்று யோகாசனம் செய்தார். குருகிராம் நகரில் தேவிலால் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் தேசிய பாஜக தலைவர் ஜே பி நட்டா பங்கேற்றார். பிரதமர் நரேந்திர மோடி குறித்து டெஸ்லா தலைமை நிர்வாகி எலான் மஸ்க் கூறிய கருத்துக்கள் இந்தியாவின் தலைமை மற்றும் பிரதமரின் பெருமையையும் விளக்குவதாக உள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்தார். இமாச்சல பிரதேசம் ஹாமீர்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் டெஸ்லா நிறுவனத்தின் தலைமை நிர்வாகி எலான் மஸ்க் கூறிய கருத்துக்கள் இந்தியாவின் தலைமை பண்பையும் பிரதமரின் ஆற்றலையும் பிரதிபலிப்பதாக கூறினார். உலக நாடுகளில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் பிரதமர் மோடியை பாராட்டி வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். वो अपने आप में बहुत कुछ भारतीय नेतृत्व और भारत के प्रधानमंत्री के बारे में कहता है। आज वो लोग भी मोदी जी के प्रशंसक हैं जिनका अपना बहुत बड़ा योगदान दुनिया के अलग अलग क्षेत्रों में है। तो मुझे पूर्ण विश्वास है, जैसे मैंने कहा, अभी तो ये यात्रा की शुरुआत है, अभी तो बहुत कुछ इस यात्रा में आपको देखने को मिलेगा, क्योंकि पहली बार ऐसा होने जा रहा है कि मोदी जी स्टेट विजिट पर भी हैं, अमेरिका के राष्ट्रपति उनके लिए रात्रि भोज भी कर रहे हैं और दोनों हाउसेस को संबोधित भी दूसरी बार नरेंद्र मोदी जी करने जा रहे हैं, ये भी अपने आप एक इतिहास। பிரதமர் மோடியின் அமெரிக்க பயணம் தற்போதுதான் தொடங்கியுள்ளதாகவும் பல நிகழ்வுகள் விரைவில் நிகழும் என்றும் அவர் கூறினார். இது வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்று மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்தார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். 9 ஆண்டு சாதனை பயணம், சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலம். இந்த 9 ஆண்டுகள் பாரதத்திலே புத்தாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது, ஏழைகள் நலனிலே செயல்பட்டிருக்கிறது என்று. கடந்த 9 ஆண்டுகளிலே ஏழைகளினுடைய 4 கோடி இல்லங்கள் உருவாக்கப்பட்ட சந்தோஷமும் கூடவே இருக்கிறது. கடந்த இந்த 9 ஆண்டுகளிலே நாம் கிராமங்களை இணைத்து வைக்க 400,000 கிலோமீட்டர்களுக்கும் அதிகமான சாலைகளை உருவாக்கி இருக்கின்றோம். எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஒவ்வொரு சொட்டு நீரையும் பாதுகாக்க வேண்டி 50,000-க்கும் மேற்பட்ட அமுத நீர்நிலைகளை உருவாக்கி இருக்கிறோம். கடந்த 9 ஆண்டுகளிலே கட்டப்பட்ட 11 கோடி கழிப்பறைகள் குறித்தும் கூட சந்தோஷம் இருக்கிறது. நம்முடைய அர்ப்பணிப்பு ஒன்றே ஒன்றுதான், நம்முடைய உத்வேகம் ஒன்றே ஒன்றுதான், நாட்டின் முன்னேற்றம், நாட்டு மக்களின் முன்னேற்றம். சர்வதேச யோகா தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொண்டார். ஆளுநர் ரவியுடன் அவரது துணைவியார் லட்சுமி ரவியும் பங்கேற்று யோகாசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் அண்ணாமலை பல்கலைக்கழக துணைவேந்தர் கதிரேசன், பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டனர். From this position, your heel, release your hand parallel to the ground. Ekonasana. Butterfly sit. Slowly pull your toes. Then slowly exhale, bend forward. Vajrasana kudanta sashangasana. Sashang hands. Kaal rendu mundu chetu vachindi. Kai rendu thi vaa. Again rise up. பள்ளிகளில் யோகாவை கட்டாய பாடமாக கல்வித்துறையை அறிவுறுத்தியிருப்பதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக் கொண்டுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி புதுச்சேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு யோகாசனம் செய்தார்.
அப்போது பேசிய அவர் குடும்ப தலைவிகள் யோகா பயில வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சமையல் கூடத்தில் இருந்து கொண்டும் யோகா செய்யலாம் என்று கூறிய தமிழிசை சவுந்தரராஜன் பள்ளிகளில் யோகா மட்டுமல்லாது மாணவிகளுக்கு தற்காப்பு கலையையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். ஐந்தாவது வயதில் யோகா சொல்லிக் கொடுப்பதும் ஒரு வளர்ச்சியின் ஒரு பகு என இனிமே பெற்றோர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். யோகா இன்னைக்கு குழந்தைகளா இருக்கீங்க, யோகா நல்லா செய்தீர்கள் என்றால் மனதை ஒருமுகப்படுத்தீர்கள் என்றால் கல்வி கற்பதோட சுலபாகிறது, கிரகிக்கும் தன்மை அதிகரிக்கிறது, அதன் மூலம் அதிக மதிப்பெண்களை நீங்கள் பெற முடியும். ஆக இது வாழ்வியலோடு ஒன்றியது. ஏதோ நம்ம சொல்லிட்டோம் இன்னைக்கு நிகழ்ச்சியை கொண்டாடுகிறோம் என்பது வாழ்வியலோடு ஒன்றியது. வாழ்க்கையை சிறப்பாக செய்வதற்கு உதவி புரிகிறது, நம் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு உதவி புரிகிறது, ப்ரொடக்டிவிட்டியை அதிகரிக்கிறது. ஆக நமது வாழ்க்கையை மேம்படுத்த ஒரு யோகாவை நம்மால் சிறப்பாக செய்ய முடியும். அந்தமானில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய தகவல் ஒலிபரப்பு கால்நடை பராமரிப்பு பால்வளம் மற்றும் மீன்வளத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். போர்ட் பிளேயர் நகரில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் யோகாசனம் செய்து விழாவை துவக்கி வைத்தார். உடற்பயிற்சியின் பழங்கால மரபுகளில் ஒன்றான யோகாவை ஒவ்வொருவரும் அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். யோகாவின் மூலம் எதிர்மறை எண்ணங்கள் மறைந்த நேர்மறை சக்தி கிடைத்து நல்ல ஆரோக்கியம் ஏற்பட்டு மன அமைதி பெறலாம் என்றும் இணையமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டார். முன்னதாக அந்தமானின் போர்ட் பிளேர் நகரில் பிரதமர் நரேந்திர மோடி அரசின் 9 ஆண்டுகால சாதனைகளை விளக்கும் துண்டு பிரசுரங்களை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நேரில் வழங்கி மத்திய அரசின் நலத்திட்டங்கள் குறித்து மக்களிடையே விளக்கி கூறினார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தனியார் பள்ளியில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் மத்திய சாலை போக்குவரத்து சிவில் விமானத்துறை இணையமைச்சர் வி கே சிங் பங்கேற்றார். சுமார் 2000 மாணவ மாணவிகள் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் உலகளவில் யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருவதற்கு இந்தியா முக்கிய காரணமாக திகழ்வதாக கூறினார். உடல் ஆரோக்கியமும் உள்ள தூய்மையும் யோகா வழங்குவதாக அமைச்சர் தெரிவித்தார். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மாமல்லபுரத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை யோகாசனங்களை செய்தார். மாமல்லபுரம் வெண்ணை உருண்டை பாறை அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் அண்ணாமலை, பாஜக தேசிய பொதுச் செயலாளர் சி டி ரவி மற்றும் அக்கட்சியின் நிர்வாகிகள் பொதுமக்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இதேபோன்று கோவை உக்கடம் பெரிய குளத்தின் கரைப்பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கோவை தெற்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினரும் தேசிய பாஜக மகளிர் அணி தலைவருமான வானதி ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டார். பாஜக மாநில பார்வையாளர் சுதாகர் ரெட்டி, யோகா ஆசிரியர்கள், பொதுமக்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டு யோகாசனங்களை செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வானதி ஸ்ரீனிவாசன் 9 ஆண்டுகால மத்திய அரசின் ஆட்சியில் யோகா உலகம் முழுவதும் கொண்டு செல்லப்பட்டு முக்கியத்துவம் பெற்று வருவதாக கூறினார். தமிழ்நாடு அரசு யோகா பயிற்சிகளை பள்ளிகளில் கட்டாய பாடமாக்க வேண்டும் என்று வானதி ஸ்ரீனிவாசன் வலியுறுத்தினார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி தருமபுரியில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் சி செந்தில்ராஜன் பங்கேற்று யோகாசனம் செய்தார். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று யோகாசனங்களை செய்து காட்டினர். சென்னை துறைமுகத்தில் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சி நடைபெற்றது.
துறைமுக தலைவர் சுனில் பாலிவால், துணைத் தலைவர் விஸ்வநாதன், கடற்படை, மத்திய தொழில்துறை, பாதுகாப்பு படை, லஞ்ச ஒழிப்புத்துறை, மருத்துவத்துறை, நிதித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பணியாளர்கள் பங்கேற்று யோகாசனம் செய்தனர். சென்னை பெரம்பூரில் உள்ள ரயில்வே கல்யாண மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த யோகா நிகழ்ச்சியில் தெற்கு ரயில்வேயின் பொது மேலாளர் ஆரியன் சிங் மற்றும் ரயில்வே துறை அதிகாரிகள் பங்கேற்று யோகாசனம் செய்தனர். யோக கலையின் ஆசனங்களான பத்மாசனம், திரிகோசனம், வஜ்ராசனம் உள்ளிட்ட பல்வேறு ஆசனங்கள் செய்து காண்பிக்கப்பட்டன. தமிழகத்தில் 500 சில்லறை மதுபான கடைகள் மூடப்படுவதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சட்டப்பேரவையில் அறிவித்ததற்கு இணங்க மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை சார்பில் 500 மதுக்கடைகளை மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 500 மதுக்கடைகளை கண்டறிந்து நாளை முதல் அந்த கடைகள் மூடப்படும் என அரசு தெரிவித்துள்ளது. தொடர்வது விரைவு செய்திகள். ராணுவத்தின் தென்மண்டல தலைமையகத்தின் சார்பில் சர்வதேச யோகா தினம் சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள ராணுவ பள்ளியில் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தென்மண்டல ராணுவ தலைமை அதிகாரி ஜெனரல் கரண்பீர் சிங் பிரார் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ராணுவத்தின் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் சூரிய நமஸ்காரம், பிராணாயாமம், வஜ்ராசனம் உள்ளிட்ட யோகாசனங்களை செய்தனர். 9வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் உள்ள மத்திய ரிசர்வ் காவல்படை வளாகத்தில் சிஆர்பிஎஃப் காவல்துறை துணை இயக்குநர் தினகரன் தலைமையில் யோகா பயிற்சி நடைபெற்றது. இந்த யோகா தின கொண்டாட்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட சிஆர்பிஎஃப் அதிகாரிகள் கலந்து கொண்டு தடாசனம், புஜங்காசனம் உள்ளிட்ட 18 வகையான யோகாசனங்களை செய்தனர். பின்னர் பேசிய காவல்துறை துணை இயக்குநர் தினகரன், உடலுக்கும் மனதுக்கும் நன்மை பயக்கும் யோகா கலையை அனைவரும் தவறாமல் செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் துவக்கி வைத்து போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியில் ஏராளமான தனியார் கல்லூரி மாணவிகள் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பதாகைகளை கையில் ஏந்தி மது ஒழிப்பு குறித்த கோஷங்களை எழுப்பியவாறு விழிப்புணர்வு பேரணி சென்றனர். முன்னதாக கிராம மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட ஆட்சியர் கள்ளச்சாராயம் மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து எடுத்துரைத்தார். இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் 17,20,000 உறுப்பினர்களை சேர்த்துள்ளதாக ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு தெரிவித்துள்ளது. இதுவே மார்ச் மாதத்தை ஒப்பிடும்போது 13,40,000 உறுப்பினர்களாக இருந்தது. 17,20,000 உறுப்பினர்களில் 8,47,000 புதிய உறுப்பினர்கள், புதிதாக சேர்ந்த உறுப்பினர்களில் 18 முதல் 25 வயதுக்குட்பட்டவர்கள் 54.15% என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் தலைமையில் G20 அமைப்பு நாடுகளின் கூட்டங்கள் சிறப்பான முறையில் நடைபெறுவதாக ஐக்கிய நாடுகள் பொது சபையின் தலைவர் சபா குரேசி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நியூயார்க்கில் அவர் அளித்த பேட்டியில், கடந்த 70 ஆண்டுகளில் G20 நாடுகள் பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொண்டதாகவும், தற்போது இந்தியா தலைமை ஏற்றுள்ள சூழலில் சிறப்பான செயல்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். தற்போது புதிய சவால்களை எதிர்கொண்டுள்ள சூழலில் சிக்கலான பிரச்சினைகளை எதிர்கொள்வதில் G20 நாடுகள் முன்னேற்றத்தை எட்டியுள்ளதாகவும் குரேசி தெரிவித்தார். கடந்த ஆண்டு இறுதியில் உலகளவில் சுமார் 35 மில்லியன் அகதிகள் உள்ளதாக ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான தூதர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிவிப்பில், இதில் 52% அகதிகள் சிரியா, உக்ரைன் மற்றும் ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் June 20 உலக அகதிகள் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. உலகளவில் உள்ள அகதிகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் கடைபிடிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மும்பை தொடர் வெடிகுண்டு தாக்குதலில் தொடர்புடைய லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாதி இயக்கத்தைச் சேர்ந்த சஜித் மீரை உலக தீவிரவாதியாக அறிவிக்க கோரும் தீர்மானத்திற்கு சீனா முட்டுக்கட்டை போட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் கடந்த 2008 நவம்பர் 26 நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் மூளையாக செயல்பட்டவர் சஜித் மீர் பாகிஸ்தானில் உள்ளதாக கூறப்படும் இவரை கைது செய்து இந்தியாவிடம் ஒப்படைக்க இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது.
இவர் குறித்த தகவல் தெரிவிப்போருக்கு $5 மில்லியன் வெகுமதி அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சஜித் மீரை சர்வதேச தீவிரவாதியாக அறிவிக்க ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தீர்மானம் கொண்டுவர முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பாகிஸ்தானைச் சேர்ந்த இவரை அவ்வாறு அறிவிக்க கோரும் தீர்மானத்துக்கு அனைத்து உறுப்பு நாடுகளின் ஆதரவு தேவை. ஆனால் சீனா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்பட்டு இதை நிறைவேற்ற விடாமல் செயல்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு செப்டம்பரில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்துக்கு சீனா தடை போட்டது. இப்போது மீண்டும் சீனா ஒப்புதல் தர மறுத்துவிட்டது. இந்தியா அமெரிக்கா கொண்டு வந்துள்ள இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அவரது சொத்துக்களை முடக்கவும் ஆயுதங்களை வாங்க வெளிநாடுகளுக்கு பயணம் செய்ய தடை விதிக்கவும் முடியும். தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு நிதி திரட்டிய வழக்கில் இவருக்கு பாகிஸ்தான் நீதிமன்றம் 15 ஆண்டு சிறை தண்டனையை கடந்த ஆண்டு ஜூனில் விதித்தது. பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் காணப்படுகின்றன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 128 புள்ளிகள் உயர்ந்த 63,448 புள்ளிகளாக வர்த்தகமாகிறது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டியும் 26 புள்ளிகள் உயர்ந்த 18,842 புள்ளிகளாக வர்த்தகமாகிறது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 82.07 ரூபாய் உள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 44,040 ரூபாயாக உள்ளது. 1 கிராம் தங்கத்தின் விலை 5,505 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பார் வெள்ளியின் விலை 1 கிலோ 76,500 ரூபாயாகவும் 1 கிராம் 76.50 ரூபாய் உள்ளது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 102.63 ரூபாயாகவும் டீசல் விலை 94.24 ரூபாயாகவும் உள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டி தைவானில் இன்று தொடங்குகிறது. எச் எஸ் பிரணாய் தலைமையில் இந்தியா இப்போட்டியினை சந்திக்கிறது. இதில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் மீராபா லுவாங், மைஸ்னம், கிரண் ஜார்ஜ், சதீஷ்குமார் கருணாகரன், மிதுன் மஞ்சுநாத் மற்றும் எஸ் சங்கர் முத்துசாமி ஆகியோர் போட்டியிடுகின்றனர். லண்டன் ஒலிம்பிக்கில் வெண்கலப் பதக்கம் வென்ற சாய்னா நேவால், மகளிர் ஒற்றையர் பிரிவில் சகநாட்டு வீராங்கனைகளான மாலவிகா பன்சோட், ஆகாஷி காஷ்யப் மற்றும் ருத்விகா ஷிவானி காடே ஆகியோருடன் மீண்டும் வலுவான நிலையை அடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சாய்னா தனது தொடக்க சுற்றில் தாய்லாந்தின் போன் பிச்சாவை எதிர்கொள்கிறார். அதே நேரத்தில் மாலவிகா 3ம் நிலை வீராங்கனையான பெயின் வென் ஜாங்கை எதிர்கொள்கிறார். இப்போட்டி June 25 முடிவடைகிறது. வங்கக்கடலில் நிலவும் மேலடுக்கு சுழற்சியால் தமிழ்நாட்டில் மேலும் 3 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வட மாவட்டங்களில் சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். யோக கலை ஒருங்கிணைந்த மன உடல் ஆரோக்கியத்தை வழங்கி சக்தி வாய்ந்த சமூகத்தை உருவாக்க உதவுகிறது. சர்வதேச யோகா தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. நியூயார்க் ஐநா தலைமையகத்தில் நடைபெறும் யோகா நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை பங்கேற்பு. நாடு முழுவதும் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் மாநில ஆளுநர்கள், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்பு. சர்வதேச அரங்கில் அதிக பங்களிப்பை வழங்கும் தகுதியான நாடு இந்தியா. அமெரிக்காவின் தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். பள்ளிகளில் யோகாவை கட்டாய பாடமாக்க கல்வித்துறைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும், சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பொதிகை செய்திகளை யூடியூபில் டிடி பொதிகை நியூஸ் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம்.
மேலும் உங்கள் கருத்துக்களை news.tdtamil@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.